ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யெகோவா ஷலோம் யூடியூப் சேனல். அடவேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இளங்கலி தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டான உளுந்த வடை வீட்டிலையே மிக்சியை யூஸ் பண்ணி அரைச்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரைண்டரில் ஆட்டி செய்கிறதுனா அது நம்மளுக்கு ரொம்ப வேலையாக தெரியும். எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக உளுந்த வடை வந்திருக்கு. எப்போவுமே இப்படி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடை செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த அரைக்காப்படி உலக்கு இருக்கு இல்லையா, இந்த உலக்கு ஒரு உலக்கு 200 கிராம் பிடிக்கும். இதில் 2 உலக்கு நான் போட்டிருக்கேன் உளுந்து. ஸோ 400 கிராம் உளுந்து தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறுனா போதும். 2 மணி நேரம் ஊறணும், 3 மணி நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து 3/4 மணி நேரம் தான் எங்கள் அம்மா ஊற வச்சாங்க. ஸோ நீங்கள் 45 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். உளுந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்த வடைக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 150 ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் மிளகு வந்து 3/4 பதத்துக்கு நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. நான் இது 3 சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா உளுந்து வந்து 45 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போதே உப்பு போட்டுக்கோங்க. லேஸ் லேஸாக தண்ணி சேர்த்து மிக்சியை வந்து ஓட விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் 1 டம்ளர் தண்ணி அப்படி சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கிரைண்ட் பண்ணி உளுந்த மாவை நல்லா பொங்க பொங்க அரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு உளுந்து மாவு. பதத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, மாவு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உளுந்த வடைக்கு மாவு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடை போட்டு எடுத்துடலாம். உளுந்த வடைக்கு மாவு ரெடி பண்ண உடனே வடை போட்டு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே போட்டு எடுத்துருங்க. உளுந்த வடை போடுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தண்ணி தொட்டு தொட்டு அந்த மாவு எடுத்து கையில் உருட்டி உருட்டி ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு அப்படி தட்டி ஒரு காட்டி வரல வச்சு ஒரு குழியை வர வச்சு அப்படி போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, நல்லா கையை டிப் பண்ணிக்கோங்க, மாவை எடுத்துக்கோங்க. மொதல் பிகினர்ஸாக இருந்தால் இப்படி கைட்டை செய்கிறது ரொம்ப கஷ்டம். வாழை இலை வச்சுக்கோங்க, வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு லேசாக கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உடனே கையை வந்து தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. இப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து அரிகரண்டி இதெல்லாம் வைக்கிறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி கம்பி வச்சுக்கோங்க, அதுதான் அப்படியே உளுந்த வடையை அந்த ஓட்டையில் விட்டு அந்த ஹோலில் விட்டு குத்தி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சொருகி எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வச்சு திருப்பி போட்டுக்குவோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்குவோம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன வடை, நல்லா கிறிஸ்பியான உளுந்த வடை நம்மளுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலையே ரொம்ப சுவையான வடை செஞ்சாச்சு. மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எண்ணெயும் ரொம்ப குடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ்.
அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய ஏகவாசலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோடா. எனக்குலாம் ஃப்ரான்சிஸ் கோலம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.